மக்களா இருந்தாலும் சரி, ஊடகமா இருந்தாலும் சரி, பிரபலமானவங்களை மறுபடி மறுபடி பிரபலப்படுத்துவல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலச்சவங்க இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம இலங்கையில அகில இலங்கை சம்மேளனத்தினால் கண்டி, நுவரலியா போன்ற மாவட்டங்கள்ல இருந்து பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் இந்தியால இடம்பெற்ற ஏசியன் சிலம்பம் சாம்பியன்ஷிப்ல கலந்துட்டு 2 தங்க பதக்கங்கள், 32 வெள்ளி பதக்கங்கள், 9 வெண்கல பதக்கங்களை கைப்பற்றிட்டு வந்திருக்காங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? 5வது ஆசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் இது இந்தியாவில கன்னியாகுமரி நாகர்கோயில்ல இந்து ஸ்டேடியத்துல நடந்துச்சு. வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி செல்வராஜ் ஆசாண்ட தலைமையில இந்த மீட் நடந்துச்சு. இதுக்கு ஸ்ரீலங்காவில இருந்து நாங்க எங்களோட டீம் 18 பேர் போயிருந்தோம். அதுல நான் வந்து 3 ஈவெண்ட் செஞ்சேன். 3 ஈவெண்ட்லயும் செகண்ட் பிளேஸ் சில்வர் மெடல் அடிச்சு நாட்டுக்கு வந்திருக்கோம். சட்டர்டே சண்டேல வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் நாங்க கிரவுண்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி 10 12 மணி ஆகும் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு. டெய்லி இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படிங்கிற 1 மந்த்க்கு முன்னக்கே டெய்லி இதே ஒரு வேலையா வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இவ்வளவு தூரம் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்க இந்த பாரிய முயற்சியில இவங்களுக்கு பொருளாதார ரீதியா கூட ஒருத்தவங்களோட பங்களிப்பும் கிடைக்கலங்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம். கோல்டு மெடலுங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு பெரிய ஒரு வெற்றி. அது ஆசியா 4 நாட்டிலையும் ஒரு 2 இடத்துல ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நாங்க அதை நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இதுக்கு மேல எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட்டுகள் இருந்துச்சுன்னா 1வது இடத்துக்கு நாங்க கொண்டு வர முடியும். எங்க டீமை வச்சு இப்ப 2 கோல்டு மெடலுங்கிறது நாங்க அடுத்து ஒரு 10 கோல்டு மெடல் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரங்க கூட எங்க நம்பிக்கை அந்த இருக்கு. ஆனா எங்களுக்கு அங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவா இருந்தாலும் யார்ட்ட சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருந்தும் இவங்களோட முயற்சியால ஆசிய நாடுகளில் இடம்பெற்ற சிலம்பம் போட்டியில 2வது இடத்தை பிடிச்சிருக்க இந்த விஷயம் இலங்கையர்களாகிய நாங்க வந்து பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தானே. 16 மாணவர் மாணவிகள் கலந்திருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டம் கண்டி மாவட்டம் நுவர்லியா மாவட்டத்தில இருந்து அதுல 2 கோல்டு மெடல், 32 சில்வர் மெடல், 9 பிரான்ஸ் அப்படி வாங்கியிருக்காங்க. இவங்களோட வேண்டுகோளாம் முயற்சியாகவும் இருக்குது. 2 விஷயம் தான். 1, பாடசாலைகள்ல வந்து இந்த சிலம்பம் ஒரு பாடத்திட்டமா வரணும் அப்படின்றது. 2வது வந்து ஒலிம்பிக் போட்டிகள்லயும் இந்த சிலம்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இடம்பெற வைக்கணும். அப்படி இடம்பெற வச்சா இலங்கை கண்டிப்பா 2வது இடம் மட்டுமல்ல இந்தியாவோட போட்டி போட்டு 1ஆம் இடத்து கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலம்ப கலைங்கிறது வந்து தமிழருடைய பாரம்பரிய கலை. இந்த கலை வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட குறைந்தது எல்லா நாடுகள்லயும் வந்து இந்த விளையாட்டு வந்து அங்கீகரிக்கப்படணும். அங்கீகரிக்கப்பட்டால் மாத்திரம் தான் அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரு விளையாட்டா சேர்த்துக்கொள்ளப்படும். அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும். இது ஒரு கேமை ப்ரொமோட் பண்ணும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணினா கட்டாயங்களோட தமிழருடைய பாரம்பரிய கலை சிலம்பம் கூட ஒலிம்பிக்ஸ்ல ஒரு விளையாட்டா வரும். அதுக்கான முழுமையான வேலைகளை வந்து இலங்கையில நாங்கள் செய்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி உலக நாடுகள்ல இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் பாடசாலைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விளையாட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இலங்கையிலையும் கொண்டு வந்தா இப்போதானே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பத்திலேயே வந்து இந்த விளையாட்டுக்கான உத்திகளை வந்து இலங்கையில ஆரம்பிச்சு எல்லா பாடசாலைகளும் கொண்டு வந்துட்டா ஒரு நேரம் ஒலிம்பிக்ஸ்ல வரும்போது அதே இப்போ இலங்கையில வந்து நாங்கள் ஆசியன் கேம்ஸ்ல வந்து 2ஆம் இடத்தை பெற்றது இலங்கை. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் லெவல் போகும்போது எங்களுக்கு இல்லை இந்தியாவுக்கு அடுத்து இல்லாட்டி இந்தியாவுக்கு கூட போட்டி போடுற அளவுக்கான திறமைகள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போயிலிருந்து உருவானா மட்டும்தான் வருமே தவிர நாங்கள் ஒலிம்பிக்ஸ்க்கு போயிட்டு அந்த கேம் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த கேமை வந்து நம்ம லேட்டை நம்ம இலங்கை வந்து ஒலிம்பிக்ஸில் நிறைய மெடல்ஸ் அடிக்காத காரணம் கூட அதுதான். ஆரம்பம் பேசிக் இல்லாத திடீர்னு ஒரு கேமை கொண்டாந்து ப்ரொமோட் பண்ணும்போது அந்த கேமோட்டு வளர்ச்சியை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அது ஒலிம்பிக்ஸ் போகிற நேரம் நாங்கள் அடிப்படையிலேருந்தே போனோம். அடிப்படையிலேருந்து போகும்போது இலகுவாக வந்து ஒலிம்பிக்ஸில் அதிகமான தங்கங்கள் கூட இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏசியன் கேம்ஸுக்கு போகும்போது எங்களுக்கான நிறையா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபைனான்சியலாக எல்லாரும் அவங்கவுங்களோட காசு நகைகளை அடகு வைத்து அப்படிப்பட்டு நாங்கள் கிளம்பணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் இலங்கையிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கழகமாக அங்கீகரிக்கப்பட்டு அது இலங்கை அரசும் வந்து என்ன செய்யணும்னா இந்த கேமுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாடசாலைகள் மத்தியால் ப்ரொமோட் பண்ணி இதனோட அரசு அதனுடைய பங்களிப்பு வந்து இந்த கேமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்துக்களாக இருக்கு. இப்படி நிறைய சவால்கள் மத்தியில் பயணித்துக்கிட்டு இருக்க பல சாதனையாளர்கள்ட பக்கம் கேமராக்கள் திரும்பாதவரை அவர்களும் சாமானியர்கள் தான்.